வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்விட்ட குருவே வாழ்க மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அன்பர்களே ஆனந்த யோகத்தில் முதல் யோகமாகிய உடல் உயிர் இணைப்பில் தொடங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமது பயணம் சென்று கொண்டிருக்கிறது இந்த உடல் உயிர் இணைப்பு என்று சொல்லும் பொழுது அதில் முக்கியமான ஒன்றாக இந்த உடல் ஆரோக்கியம் என்பது வருகிறது அதை பற்றி நிறைய நாம் சிந்தனைகளை சிந்தித்து கொண்டே வருகிறோம் நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த உடல் எதனால் ஆனது என்று கேட்கும்போது உடனே நமது அன்பர்கள் அனைவரும் இது பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொல்லிவிடுவார்கள் இந்த தத்துவம் தெரியாதவர்கள் இந்த உடல் செல்களால் ஆனது என்று சொல்வார்கள் அது விஞ்ஞானம் இது மெய்ஞானம் அப்ப அந்த அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆன அந்த உடலில் அந்த ஐந்து பூதங்கள் அந்த ஐந்து பூதங்களுக்கு உரிய ஐந்து உறுப்புகள் அதற்கு உரிய ஜோடி உறுப்புகள் அதனுடைய உயிர் ஆற்றலின் பாதைகள் இயங்கும் இடங்கள் இவ்வாறு இந்த உடலுக்குள்ளாக சுக்குமமாக அந்த இயற்கையின் தத்துவங்களை சித்தர்கள் ஞானத்தால் கண்டு உணர்ந்தார்கள் அப்ப இதில் பொழுது அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பது மிக 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 சரியாக பொ இந்த உடலை ஆய்வு செய்து இந்த உடலுக்குள்ளாக இறைவனை கண்டுவிட்டால் அதே இறைவனை இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கக்கூடியதும் அதே அதே இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில்தான் சித்தர்கள் இந்த உடலை ஆய்வு செய்து அந்த ஆய்வு செய்யும்போது அதில் எடையில் அந்த அந்த உடலுக்குள்ளாக இறைவனை காண காண்பதற்கான ஆய்வில் அந்த ஆய்வு செய்யும்போது இடையில் கிடைச்சது தான் இந்த மருத்துவம் அப்போ அந்த அடிப்படையில் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இதில் நாம் பஞ்சபூத உறுப்புகள் பார்த்தோம் அதனுடைய ஜோடி உறுப்புகள் பார்த்தோம் நிறைய பேர் இந்த தடவை புதுசாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதனுடைய அந்த முதல் இரண்டு பகுதிகள் நமது யூடியூப்பில் இருக்கும் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ இந்த ஒவ்வொரு பஞ்சபூத உறுப்புகளும் ஜோடி உறுப்புகளும் இணைந்து தான் செயல்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் அதை முதல்ல நாம் புரிந்து கொண்ட பிறகுதான் நம்ம உடலை ஒரு ஒருங்கிணைந்த பார்வையாக பார்க்க முடியும் சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம் இந்த ஒரு பூதத்துக்கு ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு அதுக்கு ஒரு உயிர் ஆற்றலினுடைய பாதைகள் என்று சொன்னோம் ஆனால் அந்த ஒரு பஞ்சபூதம் என்பது அது அந்த பஞ்சபூதங்களாகவே இயங்குகிறதா என்று கேட்டால் அங்குதான் அந்த இயற்கையினுடைய சுற்றுமே இருக்கிறது அந்த ஒரு பஞ்சபூதத்துக்குள்ளாக ஐந்து பஞ்சபூதங்களின் இயக்கமும் இருக்கிறது அப்படி பார்த்தால் இந்த ஐந்து உறுப்புகள் ஐந்து உறுப்புகளின் ஜோடி உறுப்புகள் இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதான் இருக்கிறது அப்ப இவ்வளவு தொடர்பு இருக்கும் பொழுது மனிதனை முழுமையான மனிதனாக பார்க்க வேண்டுமா இல்லையா இதை பிரித்துப் பார்க்கும் முறை என்பது அந்த இயற்கை அறிவுக்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது இன்று விஞ்ஞானம் அதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரும் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை என்பது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் கெட்டு கொண்டிருக்கிறது என்பதும் அது பிரித்து பார்த்ததினால்தான் என்றுதான் நாம் உணர முடியும் ஆனால் இந்த பிரித்துப் பார்ப்பதில் என்ன சௌகரியம் என்று கேட்டால் அந்த உறுப்பை உடனடியாக அது பழுதடைந்து விடாமல் அதை என்ன பண்ணிக்கிறாங்க அதை மெயின்டைன் பண்ணலாம் அவ்வளோதான் அதாவது இன்றைய விஞ்ஞானம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு நோயாளி உடனடியாக மரணிக்க விடாமல் மெதுவாக அவரை நீடித்து இருக்கச் செய்து மரணிக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இந்த விஞ்ஞானம் அப்போ என்னாச்சு அவர் நோயாளியாகவே இருப்பார் இருந்து கொண்டே என்ன பண்ணுவார் பதினஞ்சு வருஷம் இருந்து அவருடைய மரணம் நிகழும் அப்போ அப்படி அந்த நோயாளியாகவே இருந்து கொண்டு இருக்கும்போது பதினைந்து வருடம் அவருக்கு அந்த மருத்துவம் என்ற ஒரு அதாவது அந்த அவர்களுக்கு ஒரு பெரிய வியாபாரம் என்ற ஒரு நிலை இந்த உலகம் முழுவதும் பார்க்கிறோம் சரி இப்போ அது இருக்கட்டும் ஆனால் இந்த பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு முழுமையாக பார்க்கும்போது முழுமையாக பார்க்கும் பொழுது அப்போ ஒரு பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அந்த உறுப்பு மட்டும்தான் காரணமாக இல்லை அதனுடைய ஜோடி உறுப்பு காரணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அதுதான் காரணமாக என்று சொன்னால் மற்ற பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய குறைபாடும் இதனோடு தொடர்பு கொண்டு ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இந்த உடலில் உள்ள நோய்கள் தோன்றுகிறது அப்போ உடலில் உள்ள நோய்களை ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயாக பார்க்கக்கூடாது அதை முழுமையாக பார்க்க வேண்டும் இதைத்தான் கமலஹாசன் அவர்கள் அந்த ஒரு வசூல் ராஜா படத்தில் சொல்லுவார் ஒரு மனிதனை ஒரு உணர்வுள்ள முழுமையான மனிதனாக பாருங்கள் என்று சொல்லுவார் அப்படி பார்த்தது தான் இந்த பஞ்சபூத மருத்துவம் சரி இப்போது இதில் நம்ம இந்த எல்லாம் சொல்லிட்டோம் அந்த உயிராற்றலை எல்லாம் இது எப்படி இதை நாம் பிரித்து உணர்ந்து கொள்வது இதை எப்படி ஒரு நோய் ஏற்பட்டால் அதை எப்படி குணப்படுத்துவது என்று செல்லும் பொழுது அங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்களையே சித்தர்கள் எப்படி ஒரு நிலையில் பார்த்திருக்கிறார்கள் பாருங்கள் ஆக்கச்சுற்று அழிக்கும் சுற்று என்று இரண்டு பிரிவுகளாக அதை பிரித்திருக்கிறார்கள் ஆக்கச்சுற்று என்று சொன்னால் என்ன ஒரு பஞ்சபூதம் இன்னொரு பஞ்சபூதத்துக்கு அதனுடைய ஆற்றலை கொடுக்க முடியும் அப்போ எந்த பஞ்சபூதம் எந்த பஞ்சபூதத்துக்கு ஆற்றலை கொடுக்க முடியும் இப்போ இந்த பஞ்சபூதம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அந்த பஞ்சபூதனுடைய உறுப்பு ஞாபகத்துக்கு வரணும் இப்போ மண்ணென்ற பூதம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்க மண்ணென்ற பூதம் காற்று என்ற பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்க முடியும் என்று நம்ம ஒன்று சொல்கிறோன்னு வச்சுங்க உடனே மண்ணென்ற பூதம் சொன்ன உடனே நமக்கு மண்ணீரல் ஞாபகத்துக்கு வரணும் அதே மாதிரி காற்று என்று சொன்ன உடனே நுரையீரல் ஞாபகத்துக்கு வரணும் அப்ப இதை பஞ்சபூதங்களின் தத்துவமாகத்தான் இந்த மருத்துவம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அதுபோல் எந்த பூதம் எந்த பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அதை நம்ம ரிவர்ஸில் பேசணும்னா என்ன பண்ணலாம்னா எந்த பூதம் எந்த பூதத்திலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒன்று இருக்கிறதா அப்படியும் ஒன்று இருக்கிறது அப்போ இதைத்தான் ஆக்கச்சுற்று என்று சொல்வார்கள் ஆக்கச்சுற்று அப்போ ஒரு பஞ்சபூதத்தில் ஆற்றல் குறைபாடாக இருந்து அந்த நோய் இருக்கும்போது அதை எந்த பூதத்திலிருந்து அந்த குறைவு குறைவுபட்ட ஆற்றலை எடுத்துக்கொள்வது என்பதுதான் இந்த தத்துவம் இப்போ நான் சொல்றது இது முழுவதுமே வந்து ஒரு மனிதனுடைய உடலில் ஆற்றல் நன்றாக இருந்து அது ஏதோ ஒரு இடத்தில் தேங்கி அதை அன்பேலன்ஸ்டாக சமநிலை இல்லாமல் இருக்கும்போது ஏற்படுகிற நோய் இதுக்கு தான் நாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மனிதனுடைய உடம்பில் ஆற்றலையே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா முதலில் ஆற்றலை கொடுக்க வேண்டும் கொடுத்த பிறகுதான் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பது தான் சித்தர்களுடைய அதிபதி அதற்குத்தான் நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறோம் அது ஆற்றலை எப்படி கொடுப்பது முதல் தரமாக ஆற்றலை கொடுப்பது மூலிகையின் மூலமாக அதை தான் சித்த மருத்துவம் அப்போ மூலிகையின் மூலமாக ஆற்றலை கொடுத்து விட்டு அப்புறம் என்ன பண்ணணும் இதை சமநிலைப்படுத்த வேண்டும் அப்போ அப்போ ஆற்றலை உள்ளே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க கொடுத்த பிறகு கொடுத்தாலும் அந்த ஆற்றல் சமமாக போய் நிற்குமா என்று சொன்னால் அப்படி இருக்காது ஏனென்று சொன்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேக்கத்துக்கு தகுந்தார் போல் அந்த ஆற்றல் என்ன ஆகிரும் ஏதாவது ஒரு இடத்துல தேஞ்சிரும் ஒரு இடத்துல கூட குறையாக தான் இருக்கும் அன்பாலன்ஸ்டாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன நம்ம ஆற்றலை உள்ளே கொடுத்து விட்டோம் ஆனால் அது அன்பாலன்ஸ்டாக இருக்கிறது காரணம் ஆங்காங்கே அந்த கழிவுகளுடைய தேக்கம் அந்த தேக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஷார்ட் சர்க்கியூட் அந்த ஷார்ட் சர்க்கியூட்னால் ஏற்படக்கூடிய அந்த சமநிலை இல்லாத ஒரு நிலை அந்த சமநிலை அந்த பஞ்சபூதங்களினுடைய சமநிலை இருந்தால் உடலில் நோயே இல்லை அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் இப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் போய் வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர் செக்கப் பண்ணிட்டோம்னா இவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் இல்லை அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை மாஸ்டர் செக்கப்ல கண்டுபிடிக்க முடியாது மாஸ்டர் செக்கப்ல என்ன கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் மிக அதிக அளவில் பழுதடைந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கிறது தான் மாஸ்டர் செக்கப் மாஸ்டர் செக்கப்பில் போய் நம்ம ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த பிரச்சனை தோன்றி பல வருடங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது அது தெரிகிறது என்று அர்த்தம் அதுக்கு தான் பண்ண முடியும் ஆனால் மாஸ்டர் செக்கப்பில் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு வச்சிக்கோங்க ஆனால் இங்கே உயிராற்றல் பஞ்சபூதங்களின் உயிராற்றல் அன்பேலன்ஸ சமநிலையாமை இருக்கிறத கண்டுபிடிப்பதற்கு மாஸ்டர் செக்கப் கிடையாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகள் கிடையாது அப்ப இப்போ சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அதை நாடியின் மூலமாக இந்த சமநிலை இருக்கிறதா என்று உணர்ந்து விடுவார்கள் இந்த உயிராற்றலில் பஞ்சபூத உயிராற்றலில் சமநிலை குறைந்து சில வருடங்கள் கழித்து தான் அந்த உறுப்பினுடைய பழுது ஏற்படும் இன்றைய விஞ்ஞானம் அந்த உறுப்பு பழுதடைவதைத்தான் கண்டு உணரக்கூடிய அந்த கருவிகள் இருக்கிறதே தவிர அதனுடைய உயிராற்றலை உணர்வதற்கு என்று கருவிகள் இல்லை அப்போ அந்த அடிப்படையில் அப்போ நம்ம எங்கேருந்து எங்கே எடுத்துக்கிறது இப்படிங்கிறது ஒரு ஆக்க என்று ஒன்று இன்னொன்று அழிக்கும் சுற்று என்று ஒன்று இருக்கிறது அழிக்கும் சுற்று என்று சொன்னால் ஒரு பூதம் எந்த பூதம் எந்த பூதத்தினுடைய ஆற்றலை அழிக்கும் என்று ஒன்று இருக்கிறது அப்போ அழிக்கும் சுற்று அப்போ என்ன அது இப்போ ஒரு பூதத்துக்கும் இன்னொரு பூதத்துக்கும் அங்கே ஒரு முரண்பாடு வந்து அந்த அதனுடைய இரண்டு பூதங்களினுடைய ஆற்றலும் அழிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நமது உணவு உணர்வு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு உணவும் உணர்வும் இந்த பஞ்சபூதங்களின் ஆற்றல் சமநிலையை கெடுத்துவிடும் கெடுத்து விடும்னா என்ன ஆகும் கூட குறையாக இருக்கும் அல்லது ஒன்றை ஒன்று அழித்து கொள்ளும் இப்போது ஒருத்தன் பட்னியில் கிடந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான் முடியாமல் போகிறான் ஒருத்தன் அதிகமாக சாப்பிட்டு உடம்பு முடியாமல் போகிறான் இன்னொரு இடத்துல என்ன இது ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு இரண்டு பேரும் ஆஸ்பத்திரியில் படித்து கிடக்கிறான் இப்படியெல்லாம் இருக்கிறது அப்போ அதுபோல இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளாகவும் அந்த அளிக்கும் சுற்று என்று ஒன்று இருக்கிறது இப்போது அந்த அடிப்படையில் இதை சரி செய்வது என்பதை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள் இப்போ இதில் அந்த ஆக்க சுற்று என்று சொல்லுகிறோம் அல்லவா இப்போ அது எந்த பூதம் எந்த பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்கும் என்று பாருங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் காற்று என்ற பூதம் நீர் என்ற பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்கும் நீர் என்ற பூதம் ஆகாயம் என்ற பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்கும் ஆகாயம் என்ற பூதம் நெருப்பு என்ற பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்கும் நெருப்பு என்ற பூதம் மண் என்ற பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்கும் மண்ணென்ற பூதம் காற்று என்ற பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்கும் இப்போ இது நீங்கள் இது இதை பார்க்கும் பொழுது இது அந்த வரிசைப்படி வரலையே அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் நாம் என்ன சொல்லுவோம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் இதிலிருந்து அவ்வாறு தோன்றியது இது அந்த தன்மாற்ற பரிணாமத்தில் இப்படி தான் வந்தது என்று பார்த்துருப்போம் அப்போ ஆகாயத்திலிருந்து என்ன வந்துச்சு காற்று வந்தது காற்றிலிருந்து நெருப்பு உருவாகியது நெருப்பிலிருந்து நீர் உருவாகியது நீரிலிருந்து நிலம் உருவாகியது இதுதானே வரிசை ஆனால் அதுதான் வரிசை ஆனால் இங்கு இந்த வரிசையை சற்று மாறும் ஒன்று விட்டு ஒன்று வரும் இப்போ காற்று என்று சொல்லும்போது காற்று அடுத்து நெருப்பு இருக்கணும் இல்லையா ஆனால் நெருப்பை விட்டுட்டு என்ன பண்ணும் நீருக்கு தான் கொடுக்கும் அப்போ நீருக்கு அடுத்து என்ன வரணும் நிலம் வரணும் அந்த நிலத்தை விட்டுட்டு ஆகாயத்துக்கு கொடுப்போம் ஆகாயத்துக்கு அடுத்து என்ன வரணும் காற்று வரணும் ஆனால் காற்றை அடுத்த இருக்கக்கூடிய நெருப்புக்கு தான் கொடுக்கும் அப்போ இது என்ன ஆகுது இந்த ஆற்றல் கொடுப்பது என்பது அந்த ஒரு பூதம் அதை தாண்டி அடுத்த பூதத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இங்கு அமைகிறது இப்போது அந்த வரிசை ஏன் வரவில்லை என்று ஒரு சந்தேகம் வரும் ஆனால் இப்போது இதை அந்த அழிக்கும் சுற்று என்று சொல்கிறோம் இல்லையா அந்த சுற்றில் பார்த்தோம்னா இதனுடைய அந்த வரிசை சரியாக வருவதை பார்க்க முடியும் இப்போ இதை நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கங்க இப்போ இது மாதிரி கொடுக்க முடியும் என்று அப்போ இந்த ஆக்க சுற்றில் பார்த்தோம்னா இப்போ அதாவது காற்று நீருக்கு ஆற்றலை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறோம் இப்போ இது எந்த இடத்துல இப்போ நீரினுடைய உறுப்பில் ஆற்றல் குறையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ என்ன பண்ணலாம் எங்கேருந்து எடுக்கலாம் காற்றிலிருந்து இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ என்ன பண்ணுறது இந்த நீரினுடைய உயிர் ஆற்றல் ஓடும் பாதை இருக்கிறது அல்லவா அந்த பாதையில் காற்றினுடைய புள்ளி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதை கனெக்ட் பண்ணோம்னா என்ன ஆயிரும் அந்த எனர்ஜிங்க வந்துடும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கால் விரல் நுனியில் கை விரல் நுனியில் அந்த நுனியில் கடைசியில் இருக்கக்கூடியது ஆகாயத்தினுடைய பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தது நெருப்பினுடைய பாயிண்ட் அடுத்து மண்ணனுடைய பாயிண்ட் அடுத்து காற்றினுடைய பாயிண்ட் அடுத்தது நீரினுடைய பாயிண்ட் இந்த வரிசையை பாருங்கள் இந்த ஆக்க சுற்றுப்படியே வரும் ரெண்டும் ஒன்றா தான் வரும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம இப்போ நீரில் ஆற்றல் கம்மியாக இருக்குது அப்போ அந்த நீர் சம்பந்தமான கிட்னி உரிநெறி பிளாட் சம்மந்தமான காது சம்பந்தமான பல் சம்மந்தமான இது மாதிரி நிறைய அதுக்கு சம்மந்தமான உறுப்புகள் இருக்குது இல்லையா அங்கே எல்லாம் ஏதாவது பிரச்சனை தெரியும் அப்போ இங்கே ஆற்றல் குறையா இருக்குது அப்போ என்ன பண்ணுறது காற்றிலிருந்து எடுத்துக்கொள்வது அப்போ என்ன பண்ணணும் அந்த நீரினுடைய அந்த உயிர் ஓட்டத்தில் அந்த காற்றினுடைய பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன வருது அந்த விரல் நுனியிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாயிண்ட்டு அதுதான் காற்றினுடைய பாயிண்ட் அந்த பாயிண்ட் அதை அதை வந்து டச் பண்ணோம்னா இங்கேருந்து எனர்ஜி அங்கே போயிடும் அப்படி இல்லைன்னா அந்த காற்றினுடைய பாதை இருக்கிறது இல்லை அந்த காற்றினுடைய பாதையில் அந்த நீரினுடைய பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அது எங்கே வரும் அப்படின்னிங்கன்னா முழங்கையிட்ட வரும் கடைசியாக வரும் அதை தொட்டாலும் இந்த எனர்ஜி அங்கே போயிடும் இப்போ பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கிறது பாருங்கள் அப்போ இவ்வாறு அன்பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப அந்த ஒரு பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை இன்னொரு பஞ்சபூதத்துக்கு மாற்றுவதற்கு அந்த ஒரு இடத்தை ஆக்டிவேட் பண்ணி தொட்டு அதை நம்ம ஒன்று நீடில் பண்ணியோ இல்லை நம்ம ஏதாவது தொட்டு உணர்த்தினால் கூட போதும் அந்த தொடு சிகிச்சைன்னு கூட சொல்லுவோம் அப்படி பண்ணும்போது அங்கேருந்து எனர்ஜி அங்கே போயிடும் இப்போ எவ்வளவு சுலபமாக இருக்கிறது பாருங்கள் அவ்வளவுதான் அந்த இதை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்து அந்த எனர்ஜி அங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் படிப்படியாக அந்த நோய்கள் சரியாகிவிடும் இந்த பஞ்சபூத மருத்துவங்கிறது எவ்வளவு எவ்வளோ சிம்பிள் எவ்வளோ சிம்பிள் அதாவது எப்படின்னா செலவில்லாத ரொம்ப ரொம்ப சிம்பிளான மருத்துவம் மருத்துவம் இப்போது இப்போ உடனே ஒரு சந்தேகம் வரும் நம்ம மக்களுக்கு சார் இப்போ தன் நீரில் வந்து பற்றாக்குறையாக இருக்குது காற்றுலேருந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ காற்றும் பற்றாக்குறையாக இருக்குன்னு என்ன பண்ணுறது ஆ அப்படின்னு தோணும் இப்போ அங்கேயும் பிரச்சனை இருக்குது இப்போ இங்கேயும் ப பற்றால அங்கேயும் கம்மியாக இருக்குது இங்கேயும் கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அப்படி என்னும்போது நம்ம நம்ம அதுதான் அந்த நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அதை நம்ம அந்த மருத்துவத்தை செய்வது என்பது அப்போ மண்ணிலிருந்து காற்றுக்கு இணைத்து காற்றிலிருந்து நீருக்கு இணைப்பது அந்த ரெண்டு பாயிண்ட்டு போடணும் அப்போ அதையும் போட்டு இதையும் போட்டோம்னா அங்கேருந்து இங்கே வந்துடும் அந்த மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ அப்போ ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு கொடுக்கறதுங்கிறது இது ஒரு மெத்தட் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு சரி அழிக்கும் சுற்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த அழிக்கும் சுற்றுன்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் என்று பாருங்கள் இப்போது எது மண் வந்து நீரை அழிக்கும் மண் நீரை அழிக்கும் நீர் நெருப்பை அழிக்கும் நெருப்பு காற்றை அழிக்கும் காற்று ஆகாயத்தை அளிக்கும் இதுதான் அழிக்கும் சுற்று அப்போ இப்போ இது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த இப்போ மண் வந்து நீரை அழிக்கும் என்று சொல்கிறோம் நீரை அழிக்கும் என்று சொல்கிறோம் இப்போ இது என்ன பண்ணுறது இப்போ நீரில் அதிகமான ஒரு தேக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த மண்ணையும் நீரையும் இணைத்து விட்டால் என்ன ஆயிரும் இந்த மண்ணு வந்து நீரை குறைத்து விடும் அழித்து விடும் என்ற குறைத்து விடும் அங்கே இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல மண் தண்ணி தேங்கியிருக்கு அதில் மண்ணை கொண்டு வந்து கொட்டினீங்கன்னா அங்கே என்ன ஆயிடும் தண்ணி காணா போயிடும் இந்த மண் வந்து தண்ணீரை உறிஞ்சிரும் அங்கே மண் மட்டுந்தான் இருக்கும் என்ன இருக்காது தண்ணி இருக்காது அப்போ மண் வந்து நீரை அழித்து விட்டதா சரி நீர் போய் நெருப்பை அணைத்து விட்டதா அணைத்து விடும் இப்போது அதே போல அந்த நெருப்பு காற்றை அழிக்கும் காற்று ஆகாயத்தை அளிக்கும் இதில் பாருங்கள் இது என்ன வருது இப்போ இந்த இடத்துல அந்த வரிசை சரியாகும் கடைசி பூதம் மண்ணு தானே அப்போ மண் வந்து எதை அழிக்கும் இந்த நீரை அழிக்கும் நீர் மறைந்து மண்ணாக மாறியது சரியா அப்போ நெருப்பு அதாவது நீர் வந்து நெருப்பை அழிக்கும் என்று சொன்னால் நெருப்பு அழிந்து நீராக மாறியது நெருப்பு காற்றை அழிக்கும் காற்று அழிந்துதான் நெருப்பாக மாறியது காற்று விண்ணை அளிக்கும் அந்த விண் என்பது தான் காற்றாக மாறியது அப்போ இந்த அழிவு சுற்றில் பார்த்தீங்கன்னா சரியாக வரும் விண் காற்று நெருப்பு நிலம் என்று சரியாக வரும் ஆக இப்போ இந்த மாதிரி ரெண்டு சுற்று இருக்கிறது இதில் எந்த சுற்றை பயன்படுத்தி நாம் இதை சரி செய்வது என்பது நமது அனுபவத்தால் நாம் கண்டு உணரக்கூடிய ஒரு பெரிய மருத்துவம் இதை ஒருத்தருடைய நாடியை பார்த்து எந்த பூதத்தில் ஆற்றல் குறைவாக இருக்கிறது எங்கு கூட இருக்கிறது எதிலிருந்து எதை எடுப்பது இல்லை எதிலிருந்து எதை குறைப்பது அந்த அழிவு சுற்றில் போடணுமா ஆக்க சுற்றில் போடணுமா இப்படின்னு இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணும் நீரும் ரெண்டுமே கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டுமே கம்மியாக இருக்குது இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஒரு முரண்பாடாக இருக்கிறது என்று அர்த்தம் இப்போ இந்த இடத்துல ரெண்டுலேயுமே குறையாக இருக்கும் ஆனால் இதுக்கு எங்கேருந்து ஆற்றலை கொடுக்க வேண்டியதில்லை அந்த ரெண்டையும் இணைத்து விட்டால் போதும் ரெண்டுமே அந்த அழிக்கும் சுற்று இல்லையா அப்போ என்ன பண்ணுது அந்த ரெண்டுக்குள்ளே ஒரு முரண்பாடில் வந்து அது அழிந்து கொண்டு இருக்கிறது அது ரெண்டையும் இணைத்து விட்டால் இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருடைய எனர்ஜி ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சிட்டோம்னா ரெண்டு பேருக்கும் என்ன ஆகிரும் பிரபஞ்ச சக்தி அவங்க உடம்புக்குள்ள அவங்கவுங்க உடம்புக்குள்ளே வந்துடும் இல்லையா அதுபோல் இது ரெண்டையும் இணைத்து விட்டால் ரெண்டுக்கும் எனர்ஜி வந்துடும் எவ்வளவு அற்புதமாக இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்போ இதில் எந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறதை கண்டு உணர்ந்து அதற்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது தான் இந்த மருத்துவம் இந்த மருத்துவம் வந்து முதல்ல அக்கு பஞ்ச தத்துவம் இருந்தது மருத்துவம்னு இருந்தது அடுத்து தொடு சிகிச்சை இருந்தது இப்போ எல்லாம் வந்து அந்த சிங்கிள் டச் தெரபி அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ இதுதாங்க இந்த மருத்துவம் இப்போது இவ்வளவு அற்புதமான மருத்துவத்தை நமது சித்தர்கள் கொடுத்துருக்கிறார் அப்போ பஞ்சபூத மருத்துவங்கிறது எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா இதை சரி செய்தால் இதற்கு அதாவது அந்த பல்பூதத்துக்குரிய உறுப்புகள் சரியாகி அதனுடைய ஜோடி உறுப்புகளும் சரியாகி அதை சார்ந்த மற்ற ஒவ்வொரு உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி முழுமையான குணம் நடைபெறும் ஆனால் இதற்கு எப்படி எடுக்கும் காலம் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வரும் காலம் எடுக்கும் ஏன்னா ஒரு நோய் உடனடியாக தோன்றுவதில்லை நோய் என்பது கா அடி படிப்படியாகத்தான் நோயை கூடிக்கொண்டே வருகிறதே தவிர நோய் உடனடியாக பெரிய நோயாக மாறுவதில்லை நமக்கெல்லாம் எப்படின்னா இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா தான் நான் கண்டுபிடிச்சோம்னு சொல்லுது அப்போ தான் கண்டுபிடிச்சோம்னு சொல்லுதே தவிர அப்போ தான் நோய் அங்கே உருவானது என்று அது சொல்லாது ஏன்னா அதுக்கு எப்போ கண்டுபிடிக்க தெரியும் நோய் ஐம்பது சதவிகிதத்தை தாண்டி முத்திய பின் மட்டும்தான் விஞ்ஞான மருத்துவத்தால் அந்த நோயை கண்டுபிடிக்க முடியும் அப்போ அவ்வளவு முத்தின பிறகு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை சரி செய்ய முடியுமா சரி செய்ய முடியல அதை மெயின்டைன் பண்ண தான் முடியும் ஆனால் அந்த நோய் தோன்றிய ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் விடுற வரைக்கும் இந்த டெஸ்ட்டில் தெரியவே தெரியாது ஆனால் இங்கே அந்த பஞ்சபூதங்களினுடைய உயிராற்றல் பாதிப்பு பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கும் இருந்து கொண்டிருக்கும் அப்போ இந்த பஞ்சபூதங்களின் நிலையில் பொழுது இந்த உயிராற்றல் இப்பொழுது கெட்டிருக்கிறது இதை சார்ந்த இந்த உறுப்பு கெடுவதற்கு இன்னும் சற்று காலத்தில் அந்த உறுப்பு கெட்டுவிடும் இப்போ தான் நம்ம சொல்கிறோம் மனம் கெட்ட பிறகு உயிராற்றல் அங்கு கெட்டு அதன் பிறகுதான் உறுப்பு கிடைக்கிறது அதுதான் நம்ம சொல்லுவோம் மனதில் தோ நோய் தோன்றுகிறது உயிரில் தங்குகிறது உடலில் வெளிப்படுகிறது என்று சொல்கிறோம் அப்போ உடலில் வெளிப்படும் போது அது பாதிக்கு மேலே அந்த உறுப்பு பாதிக்கும் போது தான் நமக்கு அந்த ஸ்கேன்லையோ மற்ற எக்ஸ்ரேலையோ இந்த டெஸ்ட்லையோ தெரிகிறது அதுக்கு முன்னாடி தெரிவது இல்லை அதை கண்டு உணரக்கூடிய அளவுக்கான ஒரு கருவிகள் இல்லை இல்லை சரி அப்போ இப்போ நம்ம முத்துநபர் கண்டுபிடிச்சிட்டு அதை சரி செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம் அப்போ அது வரைக்கும் நம்ம அலட்சியப்படுத்தி கொண்டு தானே இருந்திருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த எந்த பந்தபோத ஒரு ஆற்றல் கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இதை பார்க்கறதுக்கான ஒரு நாடியில் போய் பார்த்து உணர்றதுங்கிறது ஒரு மருத்துவமாக இருந்தாலும் ஆனால் அதுவரை இந்த ஒவ்வொரு பஞ்சபோத உறுப்புகளும் தனது அந்த என்ன உறுப்புகள் ஜோடி உறுப்புன்னு மட்டும் இல்லை அதற்கு சம்பந்தமான உறுப்புகளின் மூலமாக அதை காண்பித்து கொண்டே இருக்கும் அதை காண்பித்துக்கொண்டே இருக்கும் அது எப்படி என்று சொன்னால் இப்போது இப்போ கல்லீரல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் கல்லீரலில் உயிராற்றல் பற்றாக்குறை ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அது என்ன பண்ணோம் கல்லீரலினுடைய ஜோடி உறுப்பு பித்தப்பை இப்போது ஆனால் இந்த கல்லீரலில் ஏற்படக்கூடிய கோளாறு ஆரம்பிக்கும் போதே அது என்ன பண்ணும் அந்த கண்களில் சில பாதிப்புகளை காண்பித்து கொண்டே இருக்கும் அதே போல் இந்த மசில்ஸ் அதில் சில பாதிப்புகளை காட்டிக்கொண்டே இருக்கும் இப்போது இந்த அந்த ஒரு உரு உறுப்பு அந்த சின்ன சின்ன உறுப்புகளோடு தொடர்புடையதாக இருக்கும் அதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க இப்போ கிட்னியில் ஒரு ஆற்றல் குறைபாடு என்று சொன்னால் காதில் அது தெரியும் பல்லில் அது தெரியும் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லுவாங்க அப்போ இந்த அஞ்சு பஞ்ச புலன்கள் இருக்கிறதே இந்த அஞ்சு பஞ்ச புலன்களும் அஞ்சு பஞ்சபூத உறுப்புகளோடு தொடர்பு இருக்கும்போது இந்த பஞ்ச புலன்கள் நாம் வந்து அந்த ஐந்து தன்மாற்றத்தை உணர்வதற்காக மட்டும் என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை இந்த அஞ்சு பஞ்ச புலன்கள் மூலமாக இந்த ஐந்து பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றல் குறைபாடு நோயினுடைய தோற்றத்தையும் நாம் உணர முடியும் மூக்கில் சளி வருதுன்னு சொன்னால் நுரையீரலில் பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன்ல அது ஒன்று மட்டும் நமக்கு தெரியுது ஆனால் கல்லீரலில் குறைபாடுன்னா கண்ணில் குறைபாடு அப்படிங்கிற கண்ணில் வரக்கூடியது கல்லீரலுக்குங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அந்த காலத்தில் தெரியும் கண்ணு மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க மஞ்சக்காமலை அப்போ மஞ்சக்காமலைங்கிறது கண் சார்ந்ததா கல்லீரல் சார்ந்ததா அப்போ கண் மஞ்சளா இருக்கு நேராக கண் ஆட்டிட்டு போலாமா கண் ஆட்டுட்டு போனால் அது சரியாகாது கல்லீரலை சரி செய்தால் கண் சரியாகிடும் அப்ப அப்போ இது நமக்கு அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அதே போல இப்போ கிட்னியில் பிரச்சனை காது பிரச்சனையாக இருக்கும் பல்லு பிரச்சனையாக இருக்கும் ஹார்ட்டு பிரச்சனையே என்ன எதில் கண்டுபிடிச்சிருவோம் நாக்கில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ போல் ஒவ்வொரு உறுப்புகள் தோளில் வரக்கூடிய உறுப்பு நோய்களுக்கு அது ஒரு காரணம் அப்படிங்கிறதும் அது இந்த பஞ்சபூத அந்த உறுப்புகளிலிருந்து தான் காரணமாக அப்போ ஒவ்வொன்றையும் அப்படி பார்க்குறோம் அப்போ அந்த சிம்டமை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த நோய்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அந்த சிம்டம் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் இந்த ஐந்து புலன்கள் வழியாக வரும் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்படும் இந்த சோல்டருக்கு வெளியே கைகள் நுனி விரல் வரை வெளிப்படும் இடுப்புக்கு கீழே கால்கள் பகுதியில் வெளிப்படும் இந்த பகுதியில் எந்த ஒரு வெளிப்பாடு இருந்தாலும் அது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத உறுப்புகளினுடைய அந்த நோய் தோன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதாகத்தான் இருக்கும் ஆனால் நம்மளால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நான் சொன்ன பகுதிகளில் எந்த பகுதியில் எந்த நோயாக இருந்தாலும் அந்த சிம்டமை நிறுத்துவதற்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு என்ன பண்ணிடுறோம் அடக்கி விடுகிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அது நமக்கு சிக்னல் கொடுக்குது அந்த சிக்னல் கொடுக்குற அந்த பல்பை என்ன பண்ணிடுறோம் பல்பை சுவிச் ஆஃப் பண்ணிடுறோம் அப்போ என்ன அது சிக்னல் கொடுக்கறத நிறுத்தி விடுகிறது அப்போ என்ன ஆகும் அந்த பஞ்சபூத உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய் பெருகி கொண்டிருக்கிறது அதனால தான் நான் சொல்வேன் இந்த சின்ன 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 வழிகளுக்கும் சின்ன சின்ன சிம்டம்களுக்கும் மருந்துகளை கொடுத்து 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 உள்ளே பஞ்சபூத உறுப்புகளில் பெரிய ராஜ உறுப்புகளில் பெரிய நோயை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பெரிய நோய் உருவாவதற்கு காரணம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மருந்தை கொடுத்து அதை நாம் சப்ரஸ் பண்ணுவது தான் காரணம் என்று தான் நமக்கு இப்போ தோன்றுகிறது அப்போ எது நோய் எது நோயை நமக்கு காட்டுகின்ற அறிகுறி என்ற ஒரு தத்துவம் தெரியாததினால் இன்றைக்கு நிறைய மக்கள் அவதிப்படுகிறார் அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னென்னா இந்த குழந்தைகள் குழந்தைகளுக்கு நிறைய அப்படியே மருந்து அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க இது கொஞ்சம் மாறுச்சுன்னா போடணும் உடனே டேட்டா அதை கொடுத்துரு இதுக்கு இதை கொடுத்துரு இதுக்கு இதை கொடுத்துரு மனப்பாடமாக சொல்கிறாங்க மக்கள் அப்படி கொடுத்து 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 அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய நோய் வெளியே போக விடாமல் அப்படியே அமைக்கிறாங்க அது ஒரு வயது வரும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ராஜ உறுப்புகளில் பெரிய நோயாக விடுகிறது அப்போ அந்த பெரிய நோயை உருவாக்குவது யார் என்று சொன்னால் நாம் தான் பெரிய நோய்களை உருவாக்குகிறோம் அல்லது இந்த சிறிய நோய்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர் அதை உருவாக்குகிறார் ஆனால் அவருக்கு தெரியாது அவர் என்ன படிச்சிருப்பார் இதுக்கு இது கொடுக்கணும் இதுக்கு இது கொடுக்கணும்னு படிச்சிருப்பார் ஆனால் இவ்வாறு நோய் வெளிப்படக்கூடிய அந்த அந்த சிம்டம் தான் இது என்று அவர் அந்த விஞ்ஞான மருத்துவத்தில் அங்கு சொல்லித்தரப்படவில்லை அங்கே என்ன வரும் இப்போ ஃபீவர் இருக்குன்னா ஃபீவரை என்ன பண்ணிடணும் தொண்ணூத்தட்டு புள்ளி நாள் கொண்டு வந்துடணும் இப்படி தான் இருக்கும் ஆனால் அது ஏன் அதை வருகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வு ஆராய்ச்சி என்பது இல்லை சரி ஏறி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன சொன்னேன் இப்போ இது எல்லாமே விரல் நுனியில் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இன்னும் ஒரு பொதுவான ஒரு ஒரு மருத்துவ முறை இருக்கிறது இதெல்லாம் இது மருத்துவத்தில் அந்த அக்கப்பஞ்சர் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில ரகசியங்கள் இப்போ நம்மெல்லாம் மகரிசி வந்து எந்த ரகசியத்தையும் வச்சுக்க மாட்டார் எல்லாத்தையும் தூக்கி உடச்சி வெளியில் சொல்லிடுவார் இல்லையா அது மாதிரி இப்போ நம்ம ரகசியங்களை எல்லாம் நாம் சொல்லி விடுகிறோம் இது ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா நீங்கள் சாதாரணமாக ஒரு குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே நடு குளத்துக்குள்ளே குப்பை செட்டை எல்லாமே வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த காக்கா எல்லாமே ஒரு செட்டையெல்லாம் கொண்டு போய் நடு நடுக்குளத்தில் போடும் இல்லாட்டி காற்று அடித்து போய் அந்த குப்பை எல்லாம் அந்த குளத்துக்குள்ளே விழுகும் அப்போ விழுகும்போது என்ன ஆகுனா அந்த குளத்தில் அந்த காற்றில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அலை அலை அலையாக ஒழிச்சுக்கும் நம்மளே ஒரு கள்ளத்துக்கு நடுவில் போட்டோம்னா அப்படியே அலையாக போகும் அந்த அலை எங்கே போய் முடியும் அந்த கரை ஓரத்தில் போய் அந்த அலை அப்படி முடியும் பொதுவாக காற்றின் மூலமாக அந்த அந்த நடு குளத்திலிருந்து அலைகள் தோன்றி 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 அந்த குளத்து கரையில் பார்த்திங்கன்னா அந்த அலை வந்து முடியும் இந்த தண்ணீர் அந்த குளத்து தண்ணீரை பார்த்தீங்கன்னா நடு குளத்தில் நல்ல தெளிவான தண்ணீர் இருக்கும் அந்த குளத்து கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் என்ன இருக்கும் என்று யாராவது பார்த்துருக்கிறீர்களா நிச்சயமாக பார்த்துருப்பீங்க கிராமத்தில் இருக்கவங்க பார்த்துருப்பீங்க அந்த நடுவில் விழுந்த குப்பைகள் அனைத்தும் அப்படியே அந்த அலைகளில் வந்து 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 அந்த கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கும் நீங்கள் இப்போ காலை கழுவ போனீங்கன்னா அந்த குப்பையெல்லாம் அப்படி விலக்கி விட்டுட்டு தான் நம்ம காலை கழுவுவோம் அந்த இப்போ சில பேர் அந்த காலத்தில் வந்து குளத்தில் தண்ணி மூக்க போவாங்க குடிக்கிறதுக்கே தண்ணி அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி போன உடனே அந்த குளத்தை வச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் அந்த அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்ப்பாங்க அப்போ அந்த குளத்தினுடைய கடைசி பகுதியிலே அங்கு அந்த குப்பைகள் என்ன இருக்கு நிறைஞ்சி இருக்குது அடர்த்தியாக இருக்கும் இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உடம்புலையும் கழிவுகள் சேர்ந்து கொண்டு இருக்கிறதா அது கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படாமல் உள்ளே தேங்குகிறது தேங்குகிறதா தேங்குகிறது இப்போது இந்த உயிராற்றல் என்ன செய்யும் இந்த கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கான ஒரு வேலையை செய்யும் இதுதான் இந்த பஞ்சபூத மருத்துவம் அப்போ அதை செய்யும்போது என்ன ஆகும்னா இப்போது இந்த கழிவுகள் எல்லாம் எங்கு நமக்கு தேங்கி இருக்கும் அப்படின்னா இந்த அஞ்சு விரல் நுனிகள் ஒரு கைக்கு அஞ்சு இன்னொரு கைக்கு அஞ்சு பத்து விரல் நுனிகளிலும் காலில் இருக்கக்கூடிய பத்து விரல் நுனிகளிலும் அந்த நுனி பகுதியில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அங்கே அந்த குப்பைகள் தேங்கிய இடமாக இருக்கும் இருக்கும் அப்போ பாருங்கள் அந்த இடத்துலையும் ரத்த ஓட்டம் ஓடுமா இப்போ பாருங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த ஒவ்வொரு விரல் நுனியிலையும் ஒரு ஊசியை வச்சு அப்படி நறுக்குன்னு குத்தி என்ன பண்ணுறோம் இப்போ நமக்கு இந்த பிளட்டு நீங்கள் இதை எடுப்பாங்க நம்ம என்ன குரூப்புன்னு பார்க்கணும் ஒரு ஒரு ஊசியில் அப்படி நறுக்குன்னு குத்தி அப்படி லேசாக பிதுக்குனாங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் வரும் அதை அப்படியே என்ன பண்ணிக்குவாங்க அவங்க எடுத்துக்குவாங்க இப்போ எல்லாம் இந்த சுகர் பார்க்குறதுக்கு கூட என்ன பண்ணுறோம் அந்த ஒரு மிஷினில் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு குத்து குத்தி அதை அப்படியே ரத்தத்தை எடுக்கிறோம் பார்த்திங்களா அதில் கொஞ்சமாக இருக்கும் இப்போ அதை நீடிலில் கு ஒரு குத்து குத்தி விட்டு அப்படியே பிதுக்கினோம்னா ஒரு சொட்டு ரத்தம் வந்துடும் நீங்கள் இந்த பத்து க காலில் இருக்கக்கூடிய பத்து விரல்கள் கையில் இருக்கக்கூடிய பத்து விரல்கள் இதில் எல்லாத்துலேயும் அந்த டிப்பில் குத்தி அப்படியே ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை இருபது விரல்லையும் அப்படியே ஒவ்வொரு சொட்டு இருபது சொட்டு ரத்தத்தை வெளியே எடுத்து பஞ்சில் தொடைத்து போட்டு விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ இது என்ன வரும் தெரியுங்களா அந்த உடம்புல வெளி அந்த ஓரமாக தேங்கி இந்த குப்பை இருக்குது பார்த்திங்களா இந்த ரத்த ஓட்டம் ஓடும்போது அந்த ஓரத்தில் அந்த குப்பையாக இருக்கும் அதை அப்படி குட்டி எடுத்துட்டோம்னா அந்த இருபது சொற்றிலையும் அங்கே இரு அந்த அசுத்த கழிவுகளான அனைத்தும் அந்த இருபது சொட்டிலையும் வெளியில் போயிடும் இதை எடுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் உடம்பில் வந்து உயிராற்றலினுடைய ஓட்டம் நன்கு ஓடக்கூடியதை பார்க்க முடியும் இப்போ இதை குழந்தைகளுக்கு கூட அப்படி குத்தி கத்தகத்தை குத்தி எடுத்து விட்டுருவாங்க நாம் கூட அதை செய்து கொண்டால் கூட இது என்ன இது ஒரு அற்புதமான ஒரு உயிராற்றலை நன்றாக ஓடவிடக்கூடிய ஒரு மருத்துவ முறை இது வந்து இது ஓவராலாக செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை அப்போ எந்த அளவுக்கு அந்த உடல் இருக்கிறது என்பதை பாருங்கள் பாருங்கள் சரி இப்போது இதற்கும் மேலாக இப்போது நாம் வந்து உணவு சாப்பிடுகிறோம் இப்போ அந்த அஞ்சு பூதங்கள் இருக்கிறது அல்ல அஞ்சு பூதங்கள் இருக்கிறது இந்த உணவில் பார்த்திங்கன்னா ஆறு சுவைகள் இருக்கிறது இந்த சுவைக்கும் இதுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் அதுக்கும் பொருத்தம் இருக்கு இந்த சுவைக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பொருத்தம் இருக்கிறது பஞ்சபூதங்களுக்கும் அந்த பஞ்சபூத உறுப்புகளுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது அப்போ இதை வைத்து சுவை மருத்துவம் என்றே ஒரு மருத்துவ பிரிவு உருவாகிவிட்டது இந்த சுவையை வைத்து கொண்டு யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது இவருக்கு இந்த சுவையை குறைத்து இந்த சுவையை கூட்டினால் இவருக்கு நோய் சரியாகிவிடும் அப்போ பாருங்கள் அந்த உணவுலேயே அதை என்ன பண்ணுறாங்க அந்த மருத்துவத்தை செய்து இதுவும் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது அந்த சுவை மருத்துவம் அப்போ இது வந்து அது சுவை மருத்துவம்னா அது ஒரு நாள் கிளாஸ் நடத்துவாங்க ஒரு நாள் கிளாஸுக்கு பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க அப்படி தான் அதை போய் கற்றுக்கணும் இப்போது இது இது நிறைய எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம்னா கடைசியில் எதை பண்ணுறது கூட குழப்பம் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட அனுபவத்தில் வரும்போது நமக்கு ஒருவருடைய பிரச்சனை வரும்போது இவருக்கு இந்த இந்த இடத்தை நாம் அதாவது அக்க அதாவது டச்சில் கொடுக்கறது அந்த சுவையில் இதை கொடுக்கறது எதில் எதை கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷனை கொடுக்கக்கூடிய அது அனுபவத்தில் தான் வரும் அது ப்ராக்டிஸ் பண்ண 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 அனுபவத்தில் வரும் அதனால தான் இந்த மருத்துவ மருத்துவம் என்று சொன்னாலே அனுபவம் நிறைந்த அந்த மருத்துவர் தான் சிறந்தவராக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் இதில் இந்த பாயிண்டை போடு இந்த உணவில் இதை கொடுத்துரு இந்த சுவையில் இதை மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியை கூட்டுறதுக்கு இந்த இதிலேருந்து இந்த லேசு கொடுத்துரு அப்போ எதை 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 எதெல்லாம் கம்பைன் பண்ணி அவர் அதை குணப்படுத்த முடியும் என்று பார்ப்பார் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஐயா நீங்கள் எப்படி ஆஸ்மாவை சரி பண்ணீர்கள் அப்படின்னு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு வைத்திய முறையில் நான் எனது ஆஸ்மாவை முழுமையாக குணப்படுத்தவில்லை இத்தனை வைத்திய முறைகளையும் படித்து ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்து தான் அதை சரி செய்ய முடிந்தது அப்போ ஆனால் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் இருக்கிறது ஆனால் என்ன நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்போ இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா தெரியும் இப்போ காற்று என்று சொன்னால் நுரையீரல் சொல்லிடுறோம் அதுக்கு என்ன சுவை என்று சொன்னால் காரம் காரம் என்ற சுவைதான் இந்த காற்றுக்கு அதே போல் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் இருக்கிறது அல்லவா அதற்கு என்ன சுவை என்று சொன்னால் புளிப்பு என்ற ஒரு சுவை நீரினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய சிறுநீரகம் இருக்கிறது அதற்கு என்ன சுவை என்று சொன்னால் உப்பு என்று சொல்வோம் உப்பு அதை காற்று ஃபயர் அதை நெருப்பினுடைய உறுப்பாகிய இருதயம் அதற்கு என்ன சுவை என்று சொன்னால் கசப்பு அதே போல் அந்த மண்ணீரல் என்று சொல்கிறோமே அதற்கு அது மண் என்றதுக்கு அதற்கு துவர்ப்பு இனிப்பு இது ரெண்டுமே இதுக்கு வந்துடும் இந்த ரெண்டு சுவையும் இதுக்கு வந்துடுது இப்போது அந்த ஆறு சுவைகளும் இந்த பஞ்சபூதங்களோடு இணைப்பாக இருக்கிறது தொடர்பாக இருக்கிறது இப்ப இதில் நல்லா பாருங்க இந்த ஆறு சுவையில் நாம அதிகமாக எந்த சுவையை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்று பாருங்கள் கசப்பு அதிகமாக பயன்படுத்தாமல் இருப்போம் அது என்னது ஹார்ட்டுக்குரியது சரி அதே மாதிரி துவர்ப்பு என்பதை நாம் அதிகமாக பயன்படுத்தாமல் இருப்போம் அப்போ மண்ணுக்குரிய அந்த சுவையையும் அந்த நெருப்புக்குரிய சுவையையும் பயன்படுத்துவது மிக குறைவாக இருக்கிறது சரி இப்போ இதில் அதிகமாக பயன்பாடு எது இருக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா இனிப்பு இனிப்பு அதிகமாக இருக்கும் புளிப்பு அதிகமாக இருக்கும் சில இடங்களில் காரம் அதிகமாக இருக்கும் சரி இப்போது இந்த சுவை இருக்கிறது அல்லவா இந்த சுவை இந்த சுவை குறைந்தாலும் மகர்ஷியினுடைய தத்துவம் இங்கே வந்துடும் அது குறைந்தாலும் கூடினாலும் அது மாறும் அப்போ ஒரு சுவையை நெக்லெக்ட் பண்ணவும் கூடாது நம்ம ஐந்தில் அளவு முறை சாமி சொல்லுவார் இல்லையா இதை அலட்சியப்படுத்தக்கூடாது அதிகமாகவும் அனுபவிக்க கூடாது என்று சொல்லுவார் அதே போலதான் இங்கேயும் இந்த சுவைகளை நெக்லெக்ட் பண்ணினாலும் அந்த உறுப்புகளுக்கு என்ன வரும் நோய் வரும் அதே சமயத்தில் இந்த சுவையை அதிகமாக அனுபவித்தாலும் அங்கே நோய் வரும் அப்போ அதை என்ன பண்ணணும் இதை பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் நீ நல்லா பாருங்க அந்த காலத்து நமது கிராமத்து சமையல் என்பது இந்த அந்த ஆறு சுவைகளும் கலந்த ஒரு கலவையான சமையலாக இருக்கும் இது சித்தர்கள் கொடுத்த சமையல் கலை அப்படி இருக்கும் அப்ப அந்த ஒவ்வொன்னையும் அப்படி வச்சிருப்பாங்க அதை ஒன்று நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்ப எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும் அப்ப நம்ம இதில் அப்படிதான் இருக்கும் ஒரு சாம்பார் வேற காரக்குழம்பு புளிக்குழம்பு அடுத்த ரசம் அடுத்தது பாயசம் மோர் இப்போ அப்படியே அதில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆறு சுவையும் அப்படியே ஒன்றோட ஒன்று கலந்துருவாங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அவ்வளோ அற்புதமான ஒரு சித்த சித்தர்கள் கூறிய சித்தர்கள் வழிவந்த சமையல் கலை நமது தமிழர்களுடைய சமையல் கலை தமிழர்களுடைய சமையல் கலை வந்து அவ்வளோ அற்புதமானது இன்றைக்கி அதை வந்து நம்ம சுவை அதீத சுவை என்ற அடிப்படையிலே அதை கெடுத்து அதை எப்படி எப்படிலாம் மாற்றி 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 போடுறதுன்னு இன்னைக்கு யூடியூப்ல நிறைய சமையல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவையின் அடிப்படையில் மருத்துவத்தின் அடிப்படையில் இல்லை எதை எதை சேர்க்கக்கூடாதோ சேர்க்கக்கூடாதெல்லாம் சேர்த்து கடைசி அதீத சுவை வருவதற்கு அவர்கள் அதை நமக்கு காட்டி கொடுக்குறார்கள் ஆனால் இயற்கையான சுவை என்பது வேறு அதீத சுவை என்பது வேறு இப்போ இதில் நிறைய பாருங்க இப்போ சில பேருக்கு உப்பு எப்போ பார்த்தாலும் உப்பு பத்தலை பத்தலை இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ன வேணும்னு கேட்பாங்க அந்த உப்புல ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவர் என்ன உப்பு நார்மலாக தான் இருக்கு ஆனால் பத்தலைங்கிறாரு உப்பு நீ நிறைய சாப்பிட்ற நிறைய விரும்புகிற உப்பு அதிகமாக இருக்குன்னு விரும்புகிற அப்படின்னு ஒருத்தர் விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி ஒருவருக்கு மனதில் அதில் விருப்பம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அந்த ஒரு சுவை சார்ந்த உறுப்பு இருக்கிறது அல்லவா அந்த உறுப்பு நோய் தொடங்கி விட்டது என்பதற்கான அறிகுறி அப்போ அந்த உப்பு வேணும்னு அதிகமாக கேட்குறாருன்னா அவருக்கு கிட்னியில் பிரச்சனை வந்து விட்டதுன்ற அர்த்தம் இனிப்பு ரொம்ப வேணும்னு கேட்குறாருன்னா அவருக்கு சுகர் உள்ளே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் ரீடிங்கில் கூட சுவை தெரியுதோ இல்லையோ ஆனால் இவருக்கு இதை ரொம்ப அதீதமான ஒரு ஆர்வம் அதில் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இருக்க அறிகுறி இப்போ இதுபோல் இந்த நிறைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பாக சாப்பிடுவாங்க புளிக்குழம்பு தான் வேணும் அப்படிம்பாங்க அவங்களுக்கு கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று அப்போ அப்போ அந்த மனம் என்ன சொல்லுது பாருங்கள் எந்த ஒரு உறுப்பில் ஒரு குறைபாடு வருகிறதோ அதற்கு உரிய சுவை அதிகமாக அங்கே மனசில் என்ன அது அது கேட்குது கேட்குது அப்போ அப்போ இது என்ன ஆகும் அப்போ நம்ம என்ன எப்படி நம்ம அதை சரி பண்ணணும்னா எது அதிகமாக நமக்கு விருப்பமாக இருக்கிறதோ அதை குறைக்க வேண்டும் இது இதுதான் ஒரு பெரிய கஷ்டம் அப்போ பாருங்கள் எதில் விருப்பம் அதிகமாக இருக்கிறதோ அதை குறைக்கணும் இது முடியுமா அது எப்படி விருப்பம் அதிகமாக இருக்கிறது எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம மனதுக்கு தோணும் ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஆக்கினைதவும் பஞ்சேந்திரியதம் இந்த தவம் செய்து 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 அதன் பிறகு நீங்கள் அதை குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா குறைக்க முடியும் இந்த தவம் செய்யாமல் இதை குறைக்க முடியாது முடியாது அப்போ இப்போ நம்ம பாருங்கள் நிறைய வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த கசப்பு துவர்ப்பு இருக்கு போனீங்களா அதை அதிகமாக நாம் சேர்த்துக்கொள்வது நல்லது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சுவையை குறைத்து கொள்வது நல்லது இப்படி அந்த சுவை என்பதும் இந்த பஞ்சபூதங்களோடு இணைந்து அதுவும் ஒரு மருத்துவமாக பயன்பாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதையும் நாம் வந்து கொள்கிறோம் இதுக்கு மேலே பார்த்தோம்னா இந்த அந்த உயிர் ஆற்றலினுடைய ஓட்டம் இருக்கிறது அல்லவா அது எங்கேருந்து கால் விரல் நுனியிலிருந்து அப்படியே மேலே வந்து கை விரல் நுனிக்கு போகுதுன்னு சொன்னோம் இதில் பார்த்திங்கன்னா அது பயோ கிளாக் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயோ கிளாக்னு சொல்லுவோம் இப்போ அது பாருங்கள் காலையில் ஒரு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும் கல்லீரலினுடைய உயிராற்றல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த கல்லீரலுடைய உயிராற்றல் கால் விரலில் ஆரம்பித்து அப்படியே மேலே வருகிறது அப்போ இது வந்து என்ன உறுப்பு கல்லீரலினுடைய உறுப்பு அது நேராக வந்து என்ன பண்ணிடும்னா இப்போ அந்த பஞ்சபூத உறுப்புகள் இருக்கு இல்லையா பஞ்சபூத உறுப்புகளில் மெயினான உறுப்பு கல்லீரல் அது மேலே வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய மெயினான உறுப்பில் லிங்க் ஆயிரும் காலையில் மூணு மணிக்கு நுரையீரல் லிங்க் ஆகி அந்த நுரையீரல் ஆற்றல் வந்து விரல் நுணுக்கி போயிடும் அப்போ அந்த பஞ்சபோத உறுப்பு லிவரில் ஆரம்பிச்சு ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் கல்லீரல் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் என்னாகும் நுரையீரல் அப்புறம் அங்கேருந்து கீழ்நோக்கி வரும் பாருங்கள் கீழ் நோக்கி வர்றது எல்லாமே என்ன உறுப்பு கழிவு வெளியேற்றக்கூடிய ஜோடி உறுப்பு அப்போ என்ன பண்ணுவோம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பெருங்குடல் அந்த எனர்ஜி வேலை செய்யும் அது முடிஞ்ச உடனே ஏழு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இரைப்பை என்ற ஒரு அந்த கழிவு வெளியேற்ற ஜோடி இருக்குது அந்த இறைப்பை வந்து என்ன காலில் வந்து முடியும் காலில் முடிஞ்ச உடனே அங்கேருந்து ஒம்பது மணியிலருந்து பதினோரு மணி வரைக்கும் மண்ணீரல் அந்த கீழேருந்து மேலே வரும் காலில் இருந்து மேலே வரும் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படியே கையில் ஹார்த்து சுண்டு வரலில் போய் மேலே வரைக்கும் முடியும் அப்புறம் அங்கேருந்து என்ன ஆயிடும் களி வெளியேற்ற உறுப்பு கீழ் நோக்கி வரும் கீழ் நோக்கி வரும் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சிறுகுடல் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் யூரினரி ப்ராட் அது காலில் வந்து முடிஞ்சிடும் அந்த இடத்துல அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கிட்னி அது காலில் தொடங்கி மேலே வரும் ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் அது வந்து பெரிக்காடியம் என்ற உறுப்பு அது கை கை வரைக்கும் போகும் அங்கேருந்து அந்த ட்ரிபிள் வார் மருந்து ஒன்று இறங்கி இது ரெண்டும் வந்து நம்ம அது தனியாக அது மருத்துவ ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு இது அங்கே வந்து இறங்கி என்னாயிரும் பதினோரு மணி நைட்டு பதினோரு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கால் பாடன்னு சொல்லி அதை கீழ் நோக்கி போய் முடியும் அப்போ பாருங்கள் இதில் என்ன ஆகுது இந்த ஆற்றலை நமக்கு உள்ளாக கொடுக்கக்கூடிய அந்த உயிராற்றல் முழுவதும் கால் பாதத்தில் தொடங்கி அப்படியே மேலே சென்று கையை மேலே உயர்த்தி வைத்ததுன்னா உச்சி வரைக்கும் போகுது அப்போ அந்த உயிராற்றல் மேலே போகிறது நல்லது மேலே போகுது இப்போ ஒரு தென்னை மரத்தில் தண்ணி உறிஞ்சி மேலே கொண்டு போகிற மாதிரி மேலே கொண்டு போடுது மேலேருந்து கீழ் நோக்கி அந்த பாதத்தில் கொண்டு வந்து ஓடுறது அப்படிங்கிறது அந்த கழிவு வெளியேறக்கூடிய அந்த ஜோடி உறுப்புகள் அதனுடைய உயிராற்றல் முழுவதும் கீழ் நோக்கி ஓடுகிறது அப்போ இந்த இடத்துல பாருங்க நாம் வந்து செருப்பு போடாமல் இப்பொழுது பாத யாத்திரை நடக்கிறார்கள் அந்த காலத்தில் நடந்தாங்க ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய தார் ரோட்டில் நடக்கிறத நான் சொல்லலை நீங்கள் ஆற்று மணலில் நடக்கணும் புல்லில் நடக்கணும் வரப்பில் அந்த புல்வெளியில் நடக்கணும் இப்படி நடந்தோம்னா நீங்கள் ஆற்று மணலே அந்த அருகம்புல்லை நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தூய சக்தி அந்த பாதத்திலேருந்து அந்த மெரிடியன் வழியாக மேலே வரைக்கும் வந்துடும் அதே சமயத்தில் அந்த மண்ணில் வந்து நாம் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கும்போது அந்த தீய சக்திகள் அப்படியே என்னாகும் கால் வழியாக கீழே எட்டாயி கீழேயும் போயிடும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறதில்ல எப்பயுமே செருப்பு போட்டுகிட்டே நடக்கிறமே தவிர வெறுங்காலில் நடப்பதே இல்லை அப்போ பக்தி ஏன் வெறுங்காலில் நடக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் இன்றைக்கி சுகாதாரம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் நம்ம வந்து அப்படி போய்கிட்டுருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலே வரப்புகளிலும் மணலிலும் காடுகளிலும் அந்த புழுதிகளிலும் அந்த செருப்பு இல்லாமல் நடக்கிறவங்களுக்கு இந்த தூய சக்தி உள்ளே வருவதும் சக்தி வெளியேறுவதும் அங்கு நடைபெறும் அப்போ இது முழுவதும் இந்த பஞ்சபூதத்தின் மருத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது அப்போ நம்ம இந்த பாதத்தில் நம்ம கால் பாதத்தில் நாம் சில உணர்வுகளை வைத்து எனர்ஜி உள்ளே வருதா எனர்ஜி வெளியே போதாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக ஒரு எரிச்சல் உணர்வோடு இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு வெளியில் போகுதுன்னு இருக்கும் அதே சமயத்தில் அப்படியே ஒரு மை சிலிக்கக்கூடிய ஒரு ஜில்லுன்னு ஒரு உணர்வுனு சொன்னால் ஆற்றல் உள்ளே வருகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இவ்வாறு அந்த பஞ்சபூத மருத்துவம் என்பது உடலில் எத்தனை வகையில் செயல்படுகிறது இதை எல்லாத்தையும் கண்டு அதை மருத்துவமாக்கி கொடுத்த சித்தர் பெருமக்கள் இருக்கிறார்களே அவர்களது ஞானம் என்பது இந்த உலகத்தில் இதுவரை எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஞானம் ஆனால் அந்த மருத்துவம் இப்பொழுது அதிகமாக பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறது ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் உடனடிக்கு உடனே தீர்வு என்று நாம் தேடுகிறோம் நான் இப்போது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடனடிக்கு உடனடியே தீர்வு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உடனடியாக அந்த ஒரு நோயினுடைய தன்மையை குறைத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நோயை முழுமையாக குணமாக்குவதற்கு வந்து விடுங்கள் ஆனால் அங்கேயே இருந்து விடாதீர்கள் என்று தான் சொல்வோம் இப்போது இவர் சர்ச்சுக்கு வர்றவங்களை சொல்லுவாங்க சொல்லுவாராம் ஜீசஸு நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதை வந்து நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆனால் சாகும் முறை சர்ச்சுக்கு மட்டும் வந்து கொண்டே இருப்பதை நான் வரவேற்கவில்லை என்று சொல்வேன் இப்போ கோவிலுக்கு போவதை நாம் என்ன பண்ணுறோம் நம்ம வேர்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் சாகுமுறை கோயிலுக்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு உயரவில்லை என்ற அர்த்தம் அப்போ அதுபோல் இப்போது இந்த விஞ்ஞான மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் இல்லை முடியாது இன்னைக்கு முடியாது ஆனால் அந்த ஓரளவுக்கு அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணணும் இந்த முழுமையான தீர்வுக்கான சூழ்நிலைக்கு வந்து அதை முழுமையாக தீர்த்து கொள்ளக்கூடியதையும் செய்ய வேண்டும் அப்போ இந்த ஒரு அறிவு இந்த ஒரு ஞானம் இந்த ஒரு விஷய ஞானம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பற்றிய ஒரு மூன்று வகுப்புகளை நாம் இங்கு நடத்தினோம் இது முக்கியமாக அந்த இறை ஆசிரியர்கள் ஏன்னா அந்த பஞ்சபூத தத்துவம் காந்த தத்துவம் இதை தெரிந்த நம்ம அன்பர்கள் அந்த இறை ஆசிரியர்கள் இதையும் தெரிந்து வைத்துக்கொண்டால் நமது உடலில் நடக்கக்கூடிய அந்த இயற்கையின் அந்த நிகழ்வுகளை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் இந்த உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் எவ்வாறு அவ்வளவு அற்புதமாக நமக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மை சரி செய்கிறான் நமக்குள்ளாக எத்தனை இடங்களை இவ்வாறு அமைத்து கொடுத்து கண்ணுக்கு தெரியாமல் வைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் அந்த பஞ்சபூதங்களின் மூலமாகவே அதை சரிசெய்யக்கூடிய அனைத்தையும் இந்த உடலுக்குள்ளாகவே வைத்திருக்கிறது இந்த உடல் உடலை உருவாக்கிய இறை ஆற்றல் இந்த உடலையே அதை சரி செய்யும் ஒரு மருத்துவராகவும் வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கள்